வணக்கம். டிஆர்பி டெட் அதாவது டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கான நோட்டிபிகேஷனை கடந்த 7/3/2022 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து அவங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 14/10/2022 முதல் 19/10/2022 வரை ரெண்டு செஷனா நடந்தது. ஸோ இந்த எக்ஸாம்ல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா 153,233 பேர் ஸோ இந்த எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் டிஆர்பி கடந்த 7/12/2022 அவங்களோட வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 21,543 பேர் இந்த எக்ஸாம்ல தகுதி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த 21,543 பேர் தான் டெட் பேப்பர் ஒன்ல பாஸ் பண்ணிருக்கிறதா டிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி கடந்த 23/7/2022 ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த பிரஸ் ரிலீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் யாராவது அவங்களோட அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்காக ஒரு டைம் கொடுத்திருந்தாங்க. அதாவது 24/7/2022 முதல் 27/7/2022 வரைன்ட்டு 4 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி டைம் கொடுத்திருந்தாங்க. சோ இதுல நிறைய கேண்டிடேட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் பண்ணாங்க. சோ அந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ நீங்க ஏதாவது கரெக்ஷன் கொடுத்திருந்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கறது டிஆர்பி சொல்லியிருக்காங்க. சோ அந்த கரெக்ஷனை பேஸ் பண்ணி டிஆர்பி இன்று 22/12/2022 அவங்களுக்கான சான்றிதழ் அதாவது சர்டிபிகேட்டை பார்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இப்ப டிஆர்பி வெப்சைட்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம். சோ இந்த லிங்க்ல போனீங்க அப்படின்னா டவுன்லோட் சர்டிபிகேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே பாட்டம்ல கொடுத்திருப்பாங்க. சோ அதை கிளிக் பண்ணுங்க. சோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் லாகின் அப்படின்னு சொல்லி டாப் ரைட்ல இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணும்போது சரி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது ரிசல்ட் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்க உங்களுக்கான சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சர்டிபிகேட் பாத்தீங்க அப்படின்னா 22/12/2022 இன்று முதல் 3 மாதம் அதாவது 3 மாதம் டைம் தராங்க. இந்த 3 மாதத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிபிகேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இது இந்த சர்டிபிகேஷன் இருந்தா மட்டும்தான் உங்களால ஃபர்தரா யூஜிடிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். சோ அதனால யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கீங்களோ நீங்க எல்லாருமே உங்களுக்கான சர்டிபிகேட்டை இன்னிலிருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது டெட் பேப்பர் 2 எக்ஸாம் எப்ப நடக்கும்? சோ டெட் பேப்பர் 1 எக்ஸாம் ஃபுல்லா நடத்தி அதுக்கான ரிசல்ட்டை முடிச்சு அவங்களுக்கான சர்டிபிகேட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அடுத்ததா உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய டவுட் டெட் பேப்பர் 2 எக்ஸாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, சோ உங்களுக்கான ப்ராசஸ் டிஆர்பியில பண்ணிட்டு இருக்காங்க. ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி முதல் வாரத்துல உங்களுக்கான எக்ஸாம் நடத்துறதுக்கு டிஆர்பி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் இன்னும் நீங்க வேகமா கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. சோ இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூஜிடிஆர்பி எக்ஸாம் மிக விரைவில் நடக்க போகுது. டிஆர்பி ஆனுவல் பிளானரை டிசம்பர் இறுதி வாரத்திலேயோ அல்லது பொங்கலுக்கு முன்னாடியோ ரிலீஸ் பண்ண இருக்காங்க. சோ அந்த ஆனுவல் பிளான்ல யூஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. சோ அதனால டெட் பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வேகப்படுத்தி அந்த எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்றதுக்கு உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சோ ஆல்ரெடி டெட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி யூஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் துரிதப்படுத்துங்க. சோ உங்களுக்கான அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் அறிவிப்பு டிஆர்பியால வெகு விரைவில் அறிவிக்கப்பட இருக்குன்னு உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி தெரிவித்துக் கொள்கிறது. டிஆர்பி தொடர்பான அனைத்து தகவல்களையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்களுடன் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.